நண்பர்களுக்கும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் போற்றலுக்குரிய அண்ணன் தான் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சிவா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இந்த அணியை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அமைவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரிதீஷ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற முன்னோடிகளே, அரங்கத்தில் குழுமியிருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, தயாரிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு தயாரிப்பாளர்தான் தலைவராக வர வேண்டும், நிர்வாகியாக வர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் களத்தில் பல்வேறு அணிகளாக பிரிந்திருந்த நாங்கள் எங்களுடைய போற்றலுக்குரிய தற்போதைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் தானுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் அண்ணன் ஜே கே ரிதீஷ் அவருடைய ஆதரவோடும் வழிகாட்டுதலோடும் இன்றைக்கு தயாரிப்பாளர்களுடைய ஒற்றுமையை போற்றி பேணிகாக்கிற வகையில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தலைவராவதற்கு வெற்றி பெறுவதற்கு எல்லா தகுதியும் இருந்தும் கடந்த காலங்களில் ஏறத்தாழ 33 ஆண்டு காலம் திரையுலக அனுபவத்தை கொண்டிருந்தும் பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்திருந்தும் மிகப்பெரிய என்னை விட மூத்த நிர்வாகியாகவும் சங்கத்தின் கடந்த காலத்தில் செயற்குழு உறுப்பினராக, துணைத் தலைவராக, செயலாளராக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்திருந்தோம். கடந்த காலங்களில் நாங்கள் 2 முறை நிர்வாகிகளாக உடனிருந்து நாங்கள் பணியாற்றிய பொழுதும் எங்களுக்கு தோளோடு தோல் இருந்து அன்றைக்கும் உறுதுணையாக இருந்த மதிப்பிற்குரிய அம்மா கிரியேஷன் சிவா சார் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு நடிகர் தலைவராகிவிடக்கூடாது, தயாரிப்பாளர் தான் தலைவராக வேண்டும், தயாரிப்பாளர்கள் தான் நிர்வாகியாக வர வேண்டும் என்ற உயர்ந்திய நோக்கத்தோடு இவ்வளவு தகுதி இருந்தும் இன்றைய தேர்தல் காலத்தில் தன்னை அந்த பதவி அந்த போட்டியிலிருந்து தலைவர்க்குரிய போட்டியிலிருந்து விலகி கொண்டு அண்ணன் தானவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த வாய்ப்பை எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஆதரவு தருவதாக சொல்லியதற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பதித்து யாரையும் குறை சொல்ல இந்த கூட்டம் இல்லை, செயல் செய்வதற்கே இந்த கூட்டம் என்பதை நிரூபிக்கிற வகையில் எங்கள் தலைமையிலான அணி வெற்றி பெற்றால் செய்கிற முக்கிய காரியங்களில் 10 மட்டும் இங்கே தெரிவித்து மீதி தேர்தல் அறிக்கையை வருகிற ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுகிறோம் என்பதை சொல்லி முதலில் 1 சிறுபட வெளியீட்டுக்கு உதவும் வகையில் நிர்வாகிகள் குழு ஒன்று தமிழ்நாடு முழுக்க சங்கத்தின் சார்பில் அமைக்கப்படும். இவர்கள் குறைந்த பட்ஜெட்டில் படங்களை வாரத்திற்கு 1 அல்லது 2 படங்கள் வீதம் வெளியிட ஏற்பாடு செய்யப்படும். இவர்கள் முறைப்படி படத்தை வெளியிட்டு கண்காணிப்பார்கள். தயாரிப்பாளர்களாகும் செலவு வைக்காமல் சங்கமே சொந்த செலவில் திரைப்படத்தை வெளியிட உதவி செய்யும். 2, வெளியீட்டு செலவை குறைத்தல். சிறு பட்ஜெட் படங்களை திரையிடுவதற்கான கட்டணத்தை கியூப், இஎஃப்ஓ, பிஎக்ஸ்டி போன்ற நிறுவனங்களுடன் பேசி ஒரு காட்சிக்கு கட்டணம் 250 மட்டும் என்று உறுதியாக நிர்ணயிக்கப்படும். இப்பொழுது வாரத்திற்கு 9000-10000 என்கிறதை மாற்றி சிறுபட தயாரிப்பாளர்களின் நலன் கருதி ஒரு காட்சி விகிதத்தின் அடிப்படையில் ஒரு காட்சிக்கு 250 ரூபாய் மட்டும் என்கிற வகையில் தீர்மானிக்கப்படும், உறுதியாக பெற்றுத்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 3, சிறுபட தயாரிப்பாளர்களின் திரைப்பட பாடல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சிகள் சங்கமே தனது சொந்த செலவில் முன்னிறுத்தி நடத்தி தரும். 4,
திருப்பட தயாரிப்பாளருக்கு உதவும் வகையில் கேமரா மற்றும் படப்பிடிப்பு கருவிகள், படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள் செய்யும் கருவிகள் ஆகியவற்றின் கட்டணங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்து பேசி 50% குறைந்து வாங்கி தரப்படும். 5. சிறுபட தயாரிப்பாளருக்காக தணிக்கை சான்று உதவும் குழு ஒன்று சங்கத்தால் அமைக்கப்பட்டு சங்க உறுப்பினர்களின் திரைப்படத்தை தணிக்கை சான்றிதழை கட்டணமின்றி சங்கமே பெற்று தரும். 6. வெளியான திரைப்படங்களின் சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமைகளை விற்பனையாகாத 100 திரைப்படங்களை சங்க நிர்வாகம் மூலம் உரிய விலை கொடுத்து வாங்கி தயாரிப்பாளருக்கு உதவ ஒப்புதல் தருகிறது. 7. ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் 1000 சதுரடி ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பிளாட் ஒரு பிளாட் இலவசமாக கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்படும். 8. சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்து படம் திரையிலிருந்து ஏற்படும் வரை ஃபர்ஸ்ட் ரன் ஒன்லி ஆகும் வரை விளம்பர செலவுகளை சங்கமே ஏற்றுக்கொள்ளும் விளக்கமான வரைமுறைகள் செயற்குழுவின் ஒப்புதலுடன் பொதுக்குழு ஒப்புதலுடன் அறிவிக்கப்படும். 9. நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளத்தை தொகையை தவணை முறையில் பேமெண்ட் ஷெட்யூல் அளித்து அதன் மூலம் வட்டி தொகை குறைத்து நடிகர் சங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட சங்கங்களுடன் பேசி முடிவெடுக்கப்படும். 10. முதல் முறையாக சங்க உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா 500,000 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீட்டு ஏற்பாடு செய்யப்படும். உறுப்பினர்கள் மறைந்தால் குடும்பத்திற்கு உடனடியாக இந்த தொகையை பெற்றுத்தரப்படும் என்பதை முதல் 10 திட்டங்களை வகுத்திருக்கிறோம். மீதி திட்டங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விரிவாக தர இருக்கிறோம். மேலும் நலத்திட்ட உதவிகள், 10 நலத்திட்ட உதவிகள் சங்கத்தால் இப்பொழுது நடத்தி பெறுகிற திட்டங்களை பெருக்கி திட்டத்தை மாற்றியமைத்து 10 நலத்திட்டங்கள். 1. நமது சங்க உறுப்பினர் வீட்டில் நடைபெறும் மகளது திருமணத்திற்கு வழங்கப்பட்டு வந்த 1 லட்சம் ரூபாய் என்பதை 1.5 லட்சமாக அதிகரிக்கப்படும். மகளது திருமணத்திற்கு 50,000 ரூபாய் இருந்ததை உயர்த்தப்பட்டு 75,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். 2. தேவைப்படும் உறுப்பினர்கள் பிள்ளைகளுக்கான கல்லூரி படிப்புக்கு வழங்கப்பட்ட 30,000 உயர்த்தப்பட்டு ரூபாய் 40,000 என்றும் பள்ளி படிப்புக்கு வழங்கப்பட்ட தொகை 15,000-ஐ 20,000 ஆகவும் கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். 3. சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர் குடும்பத்திற்கு அதிகபட்சம் 6 பேருக்கு இதுவரை 4 லட்சமாக இருந்து இனி 5 லட்சம் இதம் மருத்துவ காப்பீட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்யப்படும். 4. நிதியுதவி தேவைப்படும் 60 வயதை கடந்த சங்க உறுப்பினர்களுக்கு இதுவரை ரூபாய் 5,000 இருந்த உரிமை தொகையை இனி மாதந்தோறும் 12,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். 5. நிதியுதவி தேவைப்படும் 60 வயதுக்குட்பட்ட சங்க உறுப்பினர்களுக்கு இதுவரை 1,500 ரூபாய் இருந்த உதவித்தொகையை மாதம் 3,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். 6. சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர் இயற்கை எதினால் இதுவரை 50,000 இறந்த உடனடியாக உதவித்தொகையாக 75,000ஆக குடும்பத்திற்கு உயர்த்தி வழங்கப்படும். ஈமச்சடங்கு பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கு அதை கொண்டாடும் சங்க உறுப்பினருக்கு பரிசு தொகையாக 10,000 வங்கி மூலம் வழங்கப்படும். 8. 60 வயதை கடந்த மூத்த உறுப்பினர்களுக்கு அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டால் 5 லட்சம் நிரந்தர ஓய்வூதியமாக வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். 9. பறக்கும் படை, திருட்டு வீடியோ எதிராக அவற்றை கண்காணிக்கும் சிறப்பு குழு ஆந்திர மாநிலத்தில் செயல்படுவது போல் சங்கத்தின் சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த குழு தியேட்டரின் கண்காணித்து திருட்டு வீடியோ வெளியிடுவதை தடுக்கப்படும். 10. சங்கத்தின் வெப்சைட் வலைதளம் நவீனமயமாக்கப்பட்டு தனியங்கியாக செயல்பட வைத்து உறுப்பினரிடமிருந்து பெறும் கட்டணங்கள், படத்தலைப்புகள் புதுப்பித்தல், டைட்டில், உரிமையாளர்களை உறுதிப்படுத்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தி பராமரிக்கும் இந்த வலைதளம் சங்க உறுப்பினர்கள் படங்களுக்கு குறைவான கட்டணத்தில் விளம்பரங்களை வெளியிடும். ஆக இந்த
திட்டங்களை மேலும் பல்வேறு பல திட்டங் நலத்திட்டங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முழுமையான அளவில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் வழங்கப்படும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் மீண்டும் எல்லாவித உரிமையும் தகுதியும் இருந்தும் எங்களுக்காக ஒரு சிறிய தயாரிப்பாளர் சிறுபல தயாரிப்பாளர்களின் எண்ணங்களை பிரதிபலித்து வந்திருந்த என்னை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணன் தான் அவர்களும் பதிப்பிற்குரிய நண்பர் சிவா அவர்களும் அவரோடு இருந்து பணி இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த தோழர்களும் இதை இன்றைக்கு எங்களோடு இணைந்து எனக்காக அவர்கள் விட்டு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.